வெலிக்கட சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழ் அரசியல் கைதி ஒருவர் தாக்கப்பட்டமை மற்றும் துன்புறுத்தப்பட்டமை தொடர்பிலான தகவல் ஒன்றின் பிரகாரம் அந்த கைதியை சந்திப்பதற்காக சட்டத்தரணிகள் சிலர் நேற்று சிறைச்சாலைக்கு சென்றனர். நிலைமையை கண்காணிப்பதற்காக சிறைச்சாலைக்கு சென்றிருந்த சட்டத்தரணிகள் கூட்டாக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர். புதிய மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்த கைதி கடந்த சில நாட்களாக வைரஸ் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ள நிலையில் வெலிக்கடை சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிகாலை 1:30 அளவில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கடும் நோய்வாய்ப்பட்டிருந்த கைதி வைத்தியசாலை கட்டிலிருந்து சிறைக்கூடத்துக்கு நகருமாறு பணித்துள்ளதாக சட்டத்தரணிகள் குறிப்பிட்டுள்ளனர். எனினும் வைத்தியரின் ஆலோசனையின்படியே தாம் வைத்தியசாலையின் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த கைதி சிறை அதிகாரியிடம் எடுத்துக் கூறியுள்ளார். இதனையடுத்து கைதி தகாத வார்த்தைகளால் திட்டிய சிறை அதிகாரி அவரை சிறைக்கூட பிரிவுக்கு நகருமாறு கட்டளையிட்டுள்ளதுடன் மேலும் சில அதிகாரிகளும் இணைந்து கைதியை சிறைக்கூட பிரிவுக்கு பலவந்தமாக மாற்றியுள்ளதாக சட்டத்தரணிகளின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை புதிய மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு தனியான வைத்தியசாலை வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் வைத்திய அதிகாரிகளின் ஆலோசனைக்கு அமைவாக கைதிகளை உடனடியாக தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கும் நோய்வாய்ப்படும் கைதிகளுக்கு உரிய மருத்துவ வசதிகள் மற்றும் கவனிப்புகள் வழங்கப்படும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சட்டத்தரணிகள் கூட்டாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது தொடர்பாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டு நாம் வினவினோம். குறிப்பிட்ட கைதி தாக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிப்பதாக அந்த அலுவலகத்தின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். அத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் மீது விசேட கண்காணிப்பு செலுத்தப்படுவதன் காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையின் சிறைக்கூட வைத்திய பிரிவில் அனுமதிப்பதே வழமை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சம்பந்தப்பட்ட கைதி இதற்கு மறுப்பு தெரிவித்ததை அடுத்து அவரை சிறைக்கூட வைத்திய பிரிவுக்கு மாற்றுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததாக சிறைச்சாலை ஆணையர் நாயக அலுவலக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். உடனடியாக நான் சிறைச்சாலை அதிபர்களுக்கு பேசி அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலே என்ன நடந்தது என்பதை அந்த அறிக்கையை எனக்கு தயவு செய்து அனுப்புமாறு கேட்டுக் கொடுக்கின்றேன். இந்த அறிக்கையை எனக்கு கிடைத்தவுடன் அவர்களுக்கு துன்புறுத்தல் இருந்தால் அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே நான் கடினமான விடயமாக அவர்களை தண்டிப்பேன் என்பதையும்